விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வரும் திமுகவுக்கு எதிராக நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறங்குவோம் என விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் எச்சரித்துள்ளார். நீர்நிலைகளை நிறுவனங்கள் அபகரிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 5000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் மற்றும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆலைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீரை வழங்குவதற்காக சாகுபடிக்கு தண்ணீரை விடுவிக்க மறுத்து தேக்கி வைத்திருப்பதை உடனடியாக திறக்க வேண்டும், இல்லையே விவசாயிகள் ஒன்றுபட்டு மேட்டூர் அணையை திறப்போ என எச்சரிக்கை செய்கிற ஒரு முற்றுகை போராட்டத்தை எஸ்கேஎம் அமைப்பு துவங்கியிருக்கிறது. இது முதல் கட்ட போராட்டம். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக சட்டம் போட்டு அழிக்குமே ஆனால் தமிழ்நாடு அரசு திமுக அரசுக்கு எதிராக பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்குவோம் என எச்சரிக்கிற முற்றுகை போராட்டம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய தென்னிந்திகள் நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு, விவசாயிகள் மீது தொடர்ந்து வழக்குகளை போடும் திமுக அரசை கண்டிப்பதோடு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக களம் இறங்குவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தனிநகர் காப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த மாதம் டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் 14000 ஏக்கர் வடகரை வாய்க்கா 1000 ஏக்கர் சாவடியில் 11000 ஏக்கர் தரிசா கிடைக்கு. தென்கரை வாய்க்காலில் 40-50000 ஏக்கரில் 2-3000 ஏக்கர் மீதி பூரா தரிசா கிடைக்கு. அதனால் அரசு உரிய நஷ்டஈடை இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலும் பன்னாட்டியும் கொடுக்கணும், அதே போல் தனிநபர் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு என்பதற்காக போராடுகிறோம். இதெல்லாம் கிடைக்கலன்னா வர பிப்ரவரி மாதம் டெல்லியில் சென்று போராட இருக்கின்றோம்.